ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அதே போல் நிறைய துறவிகளுமே இருந்தாங்க. அந்த சமயம் வெளியூர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஜென் குரு அந்த ஜென் மடத்தை பார்க்குறதா இருந்துச்சு. அவர் என்றைக்கு வராரு அப்படிங்கிற அந்த நாளுமே இவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த தலைமை குரு வராரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஜென் மடத்தை எல்லாருமா சேர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெயிண்ட் அடிக்கிறது, அங்கே இருக்கிற கார்டனை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா வேலைகளுமே ஒவ்வொரு சீடருக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்க. எல்லா சீடர்களுமே அந்த வேலைகளை ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த மடத்தோட அந்த தலைமை குரு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீடர் அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நேரமாக அவருமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ இந்த தலைமை குருவுமே அவரை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் ரொம்ப நேரமாக சுத்தம் பண்ணுறாரு, ஆனால் அந்த தோட்டம் சுத்தமான மாதிரி தெரியவே இல்லை. அந்த சீடர் செய்கிற அந்த வேலையில் சரியான கவனம் செலுத்தாமல் இருக்காரு அப்படிங்கிறது இந்த தலைமை குருவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த சீடரை கூப்பிட்டு இங்கே வாப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அவர் பேசும்போது அவருக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். அந்த ஓவியர் எப்போவுமே நல்ல அழகான ஓவியங்கள் எல்லாமே வரைவார். அது போலவே ஒரு சமயம் ஒரு ஓவியம் வரைகிறதுக்காக ஆயத்தமாகிட்டு இருந்தார். அவர் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுட்டு அவருடைய தோட்டத்தில் அந்த பேப்பரை வச்சு வரைய ஆரம்பித்தார். அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த சமயம் அவருடைய நண்பர் அங்கே வந்தார். அந்த நண்பர் இவர் ஓவியம் வரைகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே அங்கேயே உட்காந்துட்டார். இந்த ஓவியருமே ரொம்ப நேரமாக வரைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அந்த நண்பர்கிட்ட இந்த ஓவியம் எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையப்பா, நீ எப்போவுமே வரைகிறது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லையே, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே, நல்லா வரையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஓவியருமே மறுபடியும் நிறைய மாற்றங்கள் பண்ணுறாரு, நிறைய வண்ணங்களை மாற்றுறாரு. எல்லாத்தையும் மாற்றிட்டு மறுபடியும் இந்த ஓவியம் எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு. நண்பர் பார்க்குறாரு, அப்போவுமே அந்த ஓவியம் வந்து அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை, ஏதோ அதில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் நண்பர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த ஓவியம் நீ வரைகிற பழைய ஓவியங்கள் மாதிரி இல்லை, உண்மையிலே ஏதோ கொஞ்சம் குறையாக இருக்குது, அது என்னால் கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாரு. இவர் சொன்னதுபடி மறுபடியும் நிறைய மாற்றங்கள் செய்கிறாரு. ஆனால் எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சாலுமே அந்த ஓவியம் ஒரு அழகான ஓவியமாக உருவாகவே முடியலை. அந்த நண்பர் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போது அந்த ஓவியர் என்ன பண்ணார்னா, இங்கே பாருப்பா, நீ வந்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, ஆனால் தண்ணி வந்து இங்கே இல்லை, தீந்து போயிடுச்சு, பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணத்துல போய் நீ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை அந்த நண்பர்கையில் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அந்த நண்பருமே அந்த கிணறு இருக்கிற திசையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நண்பர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம், என்னென்னா அவர் எதிர்பார்க்காத வகையில் அந்த ஓவியம் அவ்வளோ அழகாக இருக்குது, இவருடைய கண்களையே நம்ப முடியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஓவியத்தில் பல குறைகள் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை, ஆனால் இப்போது ஒரு சில நிமிடங்களில் இவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர அந்த கேப்பில் அந்த ஓவியத்தை அவ்வளோ அழகுபடுத்திட்டார். இப்போ இந்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம்தான். இப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படிப்பா அது சாத்தியமாச்சு, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னால் சரியாக வரைய முடியல, ஆனால் நான் போனதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ அழகாக வரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓவியர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ இருக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் என்னுடைய ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த எண்ணத்தினால என்னாச்சுன்னா, நான் செய்கிற வேலையில் நான் சரியாக கவனம் செலுத்த முடியலை, 100% நான் கவனம் செலுத்தி அந்த வேலையை செஞ்சால் தான் அதை வந்து சரியாக வரும், அதை விட்டுட்டு நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் சரியானபடி அந்த ஓவியத்தை வரைய முடியலை, அதனால தான் உன்னை வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வரைஞ்சேன், என்னுடைய முழு கவனத்தோடு வரைஞ்சதுனால இந்த ஓவியம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் குரு அந்த சீடர்கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த கதையில் வர்றது போல தான், எப்படி அந்த ஓவியர்
100% அவருடைய கவனத்தை செலுத்தி அந்த ஓவியத்தை வரைஞ்சாரோ, அப்படி வரைஞ்சதுனால மட்டும்தான் அந்த ஓவியம் அவ்வளோ அழகாக மாறிச்சு. அதுபோல தான் நீயுமே நீ செய்கிற எந்த வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையில் நீ வந்து முழுவதுமே கவனம் செலுத்தி செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை வந்து முழுமையடையும். அதை விட்டுட்டு உன்னுடைய கவனங்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் செதற விட்டுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக நீ செய்கிற வேலை எவ்வளோ நேரம் செஞ்சாலும் சரி அந்த வேலை முழுமை அடையவே அடையாது, ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடருக்கு இந்த கவனத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சீடர் போகிறாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே வேலையை ஒரு சில மணி நேரங்களில் அவ்வளோ சுத்தமாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தலைமை குருவுக்குமே அவர் செஞ்ச வேலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம இதே போல் ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டியிருப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அது எந்த மாதிரி வேலையாக கூட இருக்கலாம், நீங்கள் எழுதுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், அது எந்த மாதிரி வேலையாக கூட இருக்கலாம், எழுதுறது, படிக்கிறது, இல்லை கார் ரிப்பேர் பண்ணுறது, இல்லை வேறு சில பொருட்களை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாமே மக்கள் இல்லாத போது, அதாவது யாராவது ஒருத்தர் உங்களை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்கள் மனசில் இல்லாத வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுவே யாராவது உங்களை வந்து உத்து பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்கள் மனசில் வந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சுலபமாக, நீங்கள் செய்கிற வேலையில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது, அதனால் நீங்கள் செய்கிற வேலை கண்டிப்பாக முழுமையடையாது. இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் பேச போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் மேடையாக இருந்தால் உங்களுக்கு நிறைய நடுக்கம் வரும், உங்களால் சரியாக பேசவே முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே செய்கிற வேலையில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உங்களை சரியாக பேச விடாது. அதுவே ஒரு சிறந்த பேச்சாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முன்னாடி யார் இருக்காங்க, எப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, இல்லை எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்தையுமே அவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே தூர எரிஞ்சிட்டு ரொம்ப சரளமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்கள் ஒரு ஆம்பிஷன் இல்லை உங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும், அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட பல பேர் பல விதமான விஷயங்களை சொல்லுவாங்க. இதையும் அப்படி செய்கிற, இதையும் இப்படி செய்கிற, இதை நீ மாற்றி செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திசையை திருப்புறதுக்கு எல்லாருமே முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க அனுபவத்திலிருந்து தான் அந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற திசையாகட்டும், நீங்கள் போகிற பாதையாகட்டும் எப்போவுமே முழுமையடையாது. நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த கனவுகளையுமே உங்களால் சரிவர அடைய முடியாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களை பார்க்குறாங்க, மற்றவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்களை மட்டும் எப்போவுமே உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி தூர எறிஞ்சிட்டு உங்கள் கனவுகளை நோக்கி 100% கவனத்தோடு ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த உயரத்தை அடைய முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.